பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த வல்லமையின் வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொரு வரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு அவர் பேசுவாராக. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற பல காரியங்கள் இருந்தாலும் பரிசுத்த வேதாகமத்துல ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஆண்டவர் இன்றைக்கு இதை பார்க்கிற உங்களிடத்துல என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார், நீங்க எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்பதை அந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 53வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் பார்க்கிற ஆண்டவர், அவர் கண்ணோக்கி பார்க்கிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமென். அவரை தேடுகிற உணர்வு உள்ளவன் யாராகிலும் உண்டோ என்று சொல்லி பார்க்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்க்கிறார் என்று சொன்னால், உங்களிடத்தில் இருக்கிற பிரச்சனையை அல்ல, உங்களிடத்தில் இருக்கிற எதிரான சூழ்நிலையை அல்ல, உங்களிடத்தில் இருக்கிற அவரை குறித்ததான தேடுதல் எப்படிப்பட்ட தேடுதலாக இருக்கிறது, உணர்வுள்ள ஒரு தேடுதலாக இருக்கிறதா, உணர்வுள்ள ஒரு ஜெபம் இருக்கிறதா, உணர்வுள்ள விசுவாசம், உணர்வுள்ள ஒரு காரியம் இருக்கிறதா என்பதை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். இன்னைக்கு அநேகர் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஏதோ வேற வழி இல்லை, நம்ம செய்துதான் ஆகணும், ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை, அதாவது வேற வழி இல்லாம இந்த விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருப்பாங்க. ஆனா இதை பார்க்கிற நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும், ஏதோ வேற வழி இல்லாம அப்படி கிடையாது. ஆமேன். இன்னைக்கு உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நீங்க தேடணும். உணர்வுள்ள இருதயத்தோட எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்தாலும் சரி, கடமைக்கு அப்படின்னு சொல்லி நீங்க செய்யாம, கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்னைய கண்ணோக்கி பார்க்கிறார், என் ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறார், என் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். எனக்கு இருக்கிற எல்லாவற்றையுமே ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஆக என்னிடத்துல இருக்கிற எல்லா விதமான காரியத்திலையும் ஒரு உணர்வுள்ள ஒரு காரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்னும் வல்லமையான மகிமையான காரியத்தை அவர் செய்வார். விசுவாசம் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். எனவே அவருடைய கண்கள் உங்க மேல நோக்கமாக இருக்கிறது, உணர்வுள்ள இருதயம். ஆமேன். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படி எவ்வித காரியமாக இருந்தாலும் சரி, நீங்க செய்கிற ஆமேன் வேலை ஆபீஸ்ல இருந்தாலுமே சரி, ஒரு உணர்வுள்ள இருதயத்தோட உங்களுடைய பாஸுக்கு உண்மையா இருக்கணும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருமே உணர்வுள்ள இருதயத்தோட பழகணும், உணர்வுள்ள இருதயத்தோட அவங்களை விசாரிக்கணும். எந்த காரியத்தை நீங்க செய்தாலுமே அதுல ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தோட கூட நீங்க இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். எனவே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுடைய இருதயத்துல கையை வச்சு, ஆண்டவரே உம்மை தேடுகிற உணர்வுள்ள ஒரு நபராய் என்னை மாற்றுங்க, ஏதோ கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறேன், கடமைக்காக நான் ஜெபிக்கிறேன், கடமைக்காக சபைக்கு போகிறேன், ஏதோ 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 அந்த நிலைமை எல்லாமே மாற்றி நான் இதுக்கு பிறகு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உணர்வுள்ள ஒரு நபராய், உணர்வுள்ள ஒரு இருதயத்தை என்னிலே வைத்து உணர்வுள்ளவனாய் என்னை மாற்றுங்க, உணர்வுள்ள ஒரு மகளாய் மகனா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை உணர்வுள்ள ஒரு நபராய் மாற்றுவா. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு உணர்வுள்ள இருதயம், எங்களுடைய பேச்சில் ஒரு உணர்வு இருக்கணும், செயல்களில ஒரு உணர்வு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு அசைவாடின உம்முடைய கிருபைக்காக நன்றி.
சகலவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் Thank you God bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்